பாலை சித்த மருத்துவ கல்லூரியில் பேராசிரியர் ஒருவரே ஜாதி ரீதியாக பாகுபாடு பார்த்து தனிமைப்படுத்துவதாக கூறி மாணவர் ஒருவர் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார். கடைசியாக கல்லூரி நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் தனது போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறார். நெல்லை அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் ஆசிரியர்களே ஜாதி பாகுபாடு பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செல்வராஜ் என்ற முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர் இந்த பிரச்சனையை சந்தித்துள்ளார். பேராசிரியர் ஒருவரே செல்வராஜை ஜாதி பெயரை சொல்லி அழைத்ததாகவும் படிக்க விடாமல் ஒதுக்கி வைத்தார் எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதத்துல இருந்து இந்த ஹெச்ஓடி டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் வந்து ஜாதி ரீதியான பிரச்சனை ஓபி வந்து என்ன வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னாரு, உள்ளே வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னார். இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. இது தொடர்பாக நான் வந்து கல்லூரி முதல்வர் அவர்கிட்ட நான் வந்து 20-30 முறையாக நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் ஓரலாக, சார் இந்த மாதிரி எங்கள் ஹெச்ஓடி வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் டாக்டர் சவுந்தரராஜன் பிரின்ஸிபல் அவர்கள் வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை. சொல்கிறப்ப போதெல்லாம் நான் வந்து கூப்பிட்டு பேசுகிறேன், இதை வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு வந்து கடைசியில் சொல்லிகிட்டே இருந்தேன். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் நான் திரும்ப இந்த ஜூன் 17 வந்து எழுத்துப்பூர்வமாக கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு வந்து தெரிவித்தேன். அப்பயும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. திரும்ப கடைசி ஓபியில் உட்காந்துருக்கும் போது தனிமையில் உட்காந்துருக்கேன் 6 மாதமாக. யோசிச்சு பாருங்கள், அந்த எம்டி படிக்க வந்தது படிக்க தானே ஒழிய ஆய்வுகளை மேற்கொண்டு நான் வந்து முன்னேறத்துக்காக தான் வந்திருக்கேன் ஒழிய நான் வந்து டேஸ்ட் பார்க்காத எதுவும் பண்ணாத நீ போய் மூலையில் மட்டும் உட்காந்துட்டு போ அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் சார் நியாயமாக இருக்குது? தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை முதல்வரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தன்னந்தனியாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் செல்வராஜ். செல்வராஜுடன் படிக்கும் மாணவர்கள் ஆசிரியர் ஒருவரை ஜாதி பாகுபாடு பார்ப்பது தண்டனைக்குரியது என்றனர். நண்பர் செல்வராஜ் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஜாதி ரீதியான அந்த ஒடுக்குமுறை வந்து இப்போ ரொம்ப வேதனைக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மருத்துவ தொழில் அப்படிங்கிறது ஒரு புனிதமான தொழில், ஒரு தெய்வ தன்மையான ஒரு தொழில். ஆனால் அந்த தொழிலே நம்ம ஜாதி ரீதியாக ஒரு அடக்குமுறை இருக்குது அப்படின்னா ரொம்ப வேதனைக்கூடிய விஷயம். அதுவும் என்ன அப்படின்னா, அதுவும் சரி வேறு பசங்களுக்குள்ளே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஒரு கல்லூரி வேலை பார்க்குற ஒரு ஹெச்ஓடி வந்து ஒரு மாணவரை வந்து ஜாதி ரீதியாக அடக்குமுறை பண்ணி வெளியில் அனுப்புறது வந்து ஒரு தண்டனைக்குரிய ஒரு செயல் தான் அது. மாணவர் செல்வராஜன் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. கடைசியாக சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மன்னிப்பு கேட்க செல்வராஜ் தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். ஆனாலும் பேராசிரியர் மன்னிப்பு கேட்டது தனது வேலையை காப்பாற்றிக் கொள்ளத்தான் என்றும் மனதளவில் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றும் மாணவர்கள் கூறுகின்றனர். என்னதான் வந்து அவர் வந்து கஷ்டப்படுத்திட்டு இப்போ வந்து நான் பண்ணதான் தப்பு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்டாலும் அந்த மன்னிப்புங்கிறது வந்து அவர் தன்னுடைய வேலையையும் தன்னுடைய பதவியையும் காப்பாற்றிக்கிறதுக்காக எடுத்த ஒரு தற்காப்பு முயற்சியே தவிர அது மனந்திருந்தி கேட்ட மன்னிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் பாதிப்படைஞ்ச மாணவர் சார்பிலையும் மித்த மாணவர்களும் இனிமேல் வருங்காலத்தில் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து கல்லூரியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. மருத்துவம் மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டிய ஆசிரியர்கள் இதுபோன்று நடந்து கொள்வது கூடாது என்பதே நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் விருப்பமாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மீராகனியுடன் செய்தியாளர் தெய்வானை.